All right. சரி, work up பக்கலாமா? Juhi, first, can you get me a cup of coffee? Juhi, one for me too. அப்படியே எனக்கும் ஒண்ணு. Sure. பிராச்சி, நீ போய் ஜூஹிய பார்த்து அந்த இன்விடேஷன் கார்டு மேக்கரோட நம்பர் வாங்கிட்டு வா. அப்புறம் உங்ககிட்ட சொல்லு கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வர சொல்லி. அது பெஸ்டாவும் டிஃபரெண்டாவும் இருக்கணும்னு சொல்லு. Just go it for that. All okay, right? Sir. Okay. சார் காஃபி மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால வெளியில ஆர்டர் பண்ணிருக்கோம் கொஞ்சம் லேட் ஆகும் சார் நாம ஏன் வெளியில போய் காஃபி குடிக்க கூடாது ஏய் என்ன நீ பேசுற வெளிய போனா ஆர்டர் பண்ணனும் அது வரணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடிக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு இல்ல இல்ல அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது எந்த இடம் சார் வெளியில வண்டி கடை இருக்குல்ல அங்க சூப்பரான காஃபி கிடைக்கும் வண்டி கடை காஃபியா நீங்க ஸ்டாண்டர்ட் பார்க்காதீங்க டேஸ்ட் மட்டும் பாருங்க ட்ரஸ்ட் மீ அங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம ஓபன் ஏரியாவுல நமக்கு மைண்டும் கொஞ்சம் ஃப்ரெஷா இருக்கும் நீங்க வெளியில காபி குடிச்சதே இல்லையா குடிச்சிருக்கேன் வண்டி கடை காபி ஐ லைக் இட் அதானே கட்டிங் எப்ப குடிச்ச ஒரு தடவை இப்படிதான் மியூசிக் போடுவோமா வேண்டாம் நீ சொன்னா உனக்காக ஒரு பாட்டே பாடுவேன் ஒண்ணு வேண்டாம் சரி நான் என்ன சொல்ல வந்தனா இங்க பாருங்க ना उंगे किटा पेस ना उंगे किटा पेस रेस्पेक्ट 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 ओरे पेस नी ये न पाते कई काटना ला ना उन्हें के रेस्पेक्ट पन्नी बाये मुड़ी किटा ला ना उन्हें कई काटूं बोधे नी यू पैसा मो बाये मुड़ी किनो ना सोल रहे नी क्या करता पोधे नी सोल रहे ना ये क्या करो क्या कमाटे ना सोल रहे एप्प कैटिंग அப்படி என்ன உங்களுக்கு அவசரம் கொஞ்ச நேர வெயிட் பண்ணினா பாட்டி சந்தோஷப்பட்டுப்பாங்கல அப்படி என்னதா உங்களுக்கு அவசரமோ தெரியல இங்க பாரு என் செல்ல கண்ணாடி நான் உன்ன என் செல்லனு கூப்பிடுவேன் பட்டனு கூப்பிடுவேன் தங்கனு கூப்பிடுவேன் புஜினு கூப்பிடுவேன் உன்ன இன்னும் எத்தனை பேர் வெச்சு வேணாலும் நான் கூப்பிடுவேன் டெல் மீ ரொம்ப கியூட்னு காட்டிக்காதீங்க थैंक यू மை டார்லிங் थैंक यू ஐயோ என்ன இது என்ன இப்படி கோபப்படுத்திட்டே இந்த மாதிரி கொஞ்சம்லாம் வேணுமா என்ன கோமா உனக்கு கோபம் வருதா உனக்கு தெரியுமா எனக்கு தான் கோபம் வரணும் என்ன ஒரு காபி குடிக்கவில்லை நீ என்னோட காபி எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா காபி உங்க காபிக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க انا பாட்டிக்காக வெயிட் பண்ண மாட்டீங்க நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்கற அதாவது நாம சீக்கிரமா கிளம்பினா சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம் உன் கூட நான் எவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்றனோ அதெல்லாம் எனக்கு ஒரு பொன்னான டைம் ஐ வாண்ட் டு ஸ்பென்ட் சம் அலோன் டைம் டுகெதர் பாட்டியும் டைம் ஸ்பென்ட் பண்ண ஆசைப்பட்டாங்கல்ல 2 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல நேத்து தான வந்தோம் 2 நிமிஷமா பாட்டிக்கு 2 மணி நேரம் தான் 2 நிமிஷம் மாதிரி நேத்து தான் வந்தோம்னா நாளைக்கு நீ வர போறியா நாம இங்க அடிக்கடி வந்துட்டே இருக்க போறோம் அட கை இங்க இருக்குது வண்டி மட்டும் எப்படி ஓடுது ஐயோ ஓ இதா ஸ்டேரிங்க நீ எதுக்கு என்ன காபி குடிக்கவில்ல எப்ப பார்த்தாலும் காபி 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 தான வேணும் அட நிறுத்துங்க 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 எதுக்கு இப்படி நிறுத்த சொன்னா யாராவது நம்மள அட்டாக் பண்ண போறாங்களா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நிறுத்த நிறுத்தனு கத்துற ஜஸ்ட் சே ஸ்டாப் தி கார் ஓகே ஸ்டாப் தி கார் ஸ்டாப்ல தான் இருக்கு சரி வாங்க நான் உங்களுக்கு வேர்ல்டோட பெஸ்ட் காபி கொடுக்கறேன் வேர்ல்டோட பெஸ்ட் காபியா எங்க அப்படி இங்க தான் கிடைக்கும் வாங்க ஆனா இங்க எதுமே இல்லையே அங்க உட்காருங்க ரெண்டு காபி கொடுங்க அண்ணா ரெண்டு இல்ல எனக்குலாம் வேண்டாம் அட குடிச்சு தான் பாருங்க என்னோட ஸ்டாண்டர்ட் தெரியும்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கற என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி நினைச்சிட்டு பேசுற சோ எனக்கு வேண்டாம் சாரி எடுத்த பார்த்து காபி எட போடாதீங்க ஒரு தடவை இங்க காபி குடிச்சு பாருங்க அப்புறம் எப்பவும் இங்க தான் இந்த மாதிரி எடுத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்புறம் ஏன் ட்ரை பண்ணோம் இது எவ்வளவு நல்ல இடம் இந்த காபியே உங்க முன்னாடியே போட்டுருக்காங்க இதுல இன்கிரிடியன்ட்ஸ் ஃப்ரெஷா இருக்கும் அத ஸ்டாப் பண்ண மாட்டாங்க என்ன கேட்டா இந்த மாதிரி இடங்கள்ல தான் காபி குடிக்கும் ஏதோ உன் சித்தப்பா கடை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அதனால தான் இவ்வளவு பாராட்டி சொல்றியா இஸ் இட் சித்தப்பா இவங்கள தெரியுமா காபி வேணுமா வேணாமா எவ்வளவு சூப்பரான காபி மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு நல்லா இருக்கு நீங்க தான் குடிக்க மாட்டீங்களே வேர்ல்டோட பெஸ்ட் காபி பெஸ்ட் இனிமே இது வேர்ல்டோட பெஸ்ட் காபி வேர்ல்ட் பெஸ்ட் காபி சூப்பரா இருக்கு என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும் இங்கே தான் பார்க்கறாங்க இங்க பாரு சீக்கிரமா குடிச்சிரு இல்லனா லிப் டு லிப் கிளாஸ்ல பார்த்தவங்க அப்புறம் லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அதான் குடிக்குறேன் குடிச்சிட்டேன் இப்போ என்னோட டர்ன்
குடிச்சிருக்கேன், டெல்லில வண்டி கடை காஃபியை குடிச்சிருக்கேன். ரன்வீர் நீ குடிச்சிருக்கியா? ஆஃப் கோர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காஃபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் தி பெஸ்ட் காஃபி. உண்மைதானே? நல்லா இருக்கும். தென் வை யூ गाइस வெயிட்டிங் ஃபார் கோ? வண்டி கடை காஃபி குடிங்க. ஆ? என்ஜாய் சல் புரப். நீ அட அண்ணா, நான் தான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேனா. சார் நீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிராச்சி. You guys enjoy. நான் தா குடிச்சிருக்கனே. You guys okay, see you. Enjoy coffee. Hmm? See you. See you. See you. பிரகியா கூட காஃபி குடிச்சிருக்க. அப்ப ஏன் கூட காஃபி குடிக்கிற வரைக்கும் நான் வெளியில குடிக்க மாட்டேன். இப்ப ரூம் நல்லா இருக்கா? ஆ, இப்ப நல்லா இருக்கு. அப்படியா? மிஸ்டர் மேராவோட இன்டென்ஸ் போஸ்ட் ஆபீஸ் எல்லாருக்குமே இது சரியா இருக்கும். ஆ, இருக்காதா பின்ன? வேலை செய்யற மூடு வந்தா அவங்க வேலை செய்வாங்க. அப்புறம் தூக்க வரும்போது போய் தூங்க வேண்டியதா? ஆக்சுவலி இந்த ரூம் ரொம்ப நாளுக்கு அப்புறம், இல்ல இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் ஆயிருக்குல. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே கெஸ்டும் வராங்க. ஆனா இந்த ரூம் திறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி மீரா, அதெல்லாம் விடு. இப்ப இங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது நீ சாப்பிட ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டா? உடனே ரெடி பண்ணி கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ரியா கூட தான் பிரேக்ஃபாஸ்ட்ல நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்போ பசி இல்ல, அவ வந்த உடனே லஞ்ச் சாப்பிட்டுக்கறேன். நீ உண்மையிலேயே பாவம் மீரா. ஏன்னா நீ சாப்பிடுற டைமிங்க கூட ரியா கூட ஷெட்யூல் ரெடி பண்ணி வச்சிருக்க. அதாவது அவ எப்ப வருவாளோ அப்ப நீ சாப்பிடுவ. சாப்பாடு மட்டுமா, நீ உன்னோட மொத்த லைஃபையும் ரியா கூட செட் பண்ணி வச்சிருக்கியே. அவ இல்லாம உன்னை நீ இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாதுல்ல. என் லைஃப்ல என்னோட உலகமே ரியா வசதி தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப இதையே பெருமையா சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம்தான், அவ அந்த பிராச்சி கூட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கறாளே. அதாவது ரியா அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிற விதம் உனக்கும் கஷ்டமா இருக்குல்ல? ஆமா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வந்து ரியாவை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது என்னன்னா, ரியா ரொம்ப நல்ல பொண்ணுதான், சுத்தமான மனசு. ஆனா அவங்க அப்பாவை சம்பந்தப்பட்ட விஷயம்னா கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்கு. அது இருக்க தானே செய்யும் அண்ணி. என்ன சொன்ன? கொஞ்சம் பொசசிவா? கொஞ்சம் அதிகமான பொசசிவ். அதான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கா. ஞாபகம் இருக்கா, பிராச்சி மலையில இருந்து தள்ளி விட்டதா போய் சொன்னாலே? இப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ணிடுறா. ஆனா ஒண்ணு மீரா, நீ அவளை ரொம்பவே நல்லா சமாளிச்சு வச்சிருக்க. தேங்க்யூ. கீப் இட் அப். மீரா, ஒன்று சொல்லட்டுமா? அது என்னன்னா, நீ அவளை நல்லபடியா பார்த்து பார்த்து தான் வளர்க்குற. ஆனா ரியாவை நீ இன்னும் கொஞ்சம் அவளை கவனமா கவனிச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கே அவளோட அக்கா திரும்பி வந்துட்டா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவது ரியா அவகிட்ட பிராச்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாளோ அதே மாதிரி நடந்துக்கிட்டா? சப்போஸ் ரியாவோட அக்கா இங்க வந்துட்டான்னா, அபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொண்ணுமே ஈக்குவல் தானே. ரியா கிட்ட காட்டுற அன்பை தானே அந்த பொண்ணுக்கிட்டையும் காட்டுவான். அதை பார்த்து ரியா என்ன பண்ணுவா? நான் சொல்றத கேளு. ரியாவுக்கு நீ புரியவை, நல்லபடியா புரியவை. அவளை நீ தான் ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணி வைக்கணும். அதாவது ஒருவேளை எங்கேயாவது இந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு பதிலாக டென்ஷன் ஏற்பட்டா, அப்புறம் பெரியவங்க சொல்லுவாங்களே, அதான் அதாவது ரெண்டு பாத்திரம் ஒரே இடத்துல ஒன்னா இருந்தா சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோன்னு. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அந்த நாளுக்கு ரியாவை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் நிச்சயம் முயற்சி பண்ணுவேன். ஆனா அவளோட அக்கா எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவ ரியாவோட வெறுப்பை கொஞ்சமாச்சு சமாளிச்சுதான் ஆகணும். ஏன்னா ரியா அந்த ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அவள் கூட இல்லாத அந்த உறவுகள், சொந்த அக்காவாக இருந்தாலும் அவளோட டேடாவை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டா, எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டா. அண்ணா, நாலு ஸ்பெஷல் காஃபி, சக்கரை கம்மியா பால் கம்மியா சூப்பரா போடுறாங்க. ஓகே ஓகே மேம். நீங்க அடிக்கடி வருவியா? ரெகுலர்லி இல்ல, பட் இந்த ஸ்டால் அடிக்கடி பாப்பேன். ஒரு தடவை நான் இங்க வந்து ட்ரை பண்ண, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. மேடம் மேடம், காஃபி ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க எடுத்துக்கோங்க. கொடுங்க. காஃபி. ஒன் செகண்ட்.
Thank you for the coffee, darling. Pudinga. Thank you. Sir? Sir, coffee. येन्ना अच्छे? निगे इंद मदरी वेलीले कॉफी कुड़चर की इंगल्ले? कुड़चर का? रोम्बन नाले के मुनाडी. I'm sure निगा निके रोम्बन नाले मोडले इरंदर पिंगे. सरी वांगा, मरुपड़ियों स्माइल पन्दवों. वांगा, कॉफी सापल्ला. Okay. Okay, वेलीले वांगा. नल्ला रुक ले? Nice coffee. इले? Very nice. अरे. तेरी आमो कोटी टा sorry. I'm so sorry. तेरी आमो कोटी टा sorry. Coffee की वन्ना पुड़ी क्लेन नने करे. याने को coffee कोड तो द पुड़ी क्लेन ना नने करे. इपनी याना सने? वन्नी लिए. अना इन्नोर coffee. इले ले it's okay thanks. Thank you so much. इले परवाला कुड़ी. पुरव सर. இவர குடிக்கி சொல்லி நீங்க சொல்லுங்க நல்லவா இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து காபி குடிக்குற இவர மட்டும் குடிக்கல அபிசர் முன்னாடி பெருசா பேசினாரு this for coffee that for coffee i love coffee இப்போ எங்க போச்சு உங்க காபி ஆசை இல்ல இன்னைக்கு ஏதாவது விருதுமா ஹ நோ நோ ஐ திங்க் சார் இம்ப்ரஸ் பண்றதுக்காக தான் இப்படி சொல்லிருப்பாரு இல்லையா ஜோயி இன்னொரு ஸ்பெஷல் காபி கொடுங்க தட்ஸ் யுவர் ப்ராப்ளம் ரன்பீர் ஆ சார் நமக்கு இன்னைக்கு வர்மா ட்ரேடர்ஸ் கூட மீட்டிங் இருக்கு உங்களுக்கு தெரியுமா யார் அந்த வர்மா இதான் ப்ராப்ளமே உன் டாடிக்கும் அபிக்கும் அவர் வர்க் பண்ணுவாரு ஆனா இன்ஃபார்ம் பண்ண மாட்டாரு எனக்கு தெரியலனா இன்னர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஜூயி லெட்ஸ் கோ அவங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏய் என்னைய கூட்டிப் போங்க காபி குடிச்சிட்டு வா என்னைய கூட கூட்டிப் போங்க சார் we are getting late Are you sure nanu vartuma You just finish that coffee and come okay I'll see you in the office bye Yeah coming bye Inda kudi unakku sonna puriyada na Mr. Megara munadi chumma soli paathen I like coffee I love coffee ne but I don't like coffee unakku life la nariya vishayangal pudikadhu adukaga andha porul ellame nalladilla nu solla mudiyadilla ஒரு பொருள் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா நீ அந்த பொருளை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீ என்ன சொன்ன மழைனா எனக்கு பிடிக்காது அதுல நனையிறது சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்ன ஆனா நீ மழையில நனையாத வரைக்கும் அது நல்லதா கெட்டதான்னு உன்னால எப்படி ஃபீல் பண்ண முடியும் அத தான் நான் சொன்னேன் and I am sure ஒரு தடவை நீ மழையில நனைஞ்சேன்னு வெச்சுக்கோ அப்புறம் மழைக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் சொல்றேன் குடி இது குடி சில நேரங்கள்ல நமக்கு சில விஷயங்கள் பிடிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் நீ எங்க இருக்க யார் கூட இருக்க உன் மூட் எப்படி இருக்கு நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நீ வேணா பாரு ஏதாவது ஒரு நாள் இந்த காபி அடிக்கடி ஞாபகப்படுத்தி பாப்ப Hey, leaving? Amma, konja sikrama kalambanum. Kaathu bayangaram adikudhu. Mazhai eppa start aavum theriyadhu. Rishi, can you drop me home? Look, Priyanka, namma rendu perum ore college la onna padichom. Ana namma inga, I mean, munnadi nadandha vishayatha ippa edhukku nanichu pakkara, Rishi.
இங்க எல்லாமே புதுசு புது வேலை புது இடம் கம் ஆன் ரிஷி யூ நோ மீ உன்ன பத்தி தெரிஞ்சதுனால தான் சொல்றேன் சோ ப்ளீஸ் டோன்ட் கெட் ஃப்ரெண்ட்லி வித் மீ ஓகே ஓகே லெட்ஸ் நாட் டாக் அபௌட் திஸ் என்ன முன்னபின்ன தெரியாத மாதிரி டிராப் பண்ணலாம்ல ஏன் இவ்ளோ வெறுப்ப காட்டுற நீ என்னால உனக்கு ப்ராப்ளம்னா உன்னோட ரெயின் கோட்டை எனக்கு கொடுத்துரு ஓகே 4267 தான் உனோட பைக் நம்பர்ல நான் பேசிட்டேன் யார்கிட்ட வெரோனிகா கிட்ட யா வெயிட் வெயிட் யா உன்னோட வாலெட் கேக்கிறதுக்காக அது என்னோட வாலெட் அது எதுக்கு உனக்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாம் உனக்காக தான் கேட்டேன் உன்னை என்னால இங்க தங்க வைக்க முடியாது இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ஆ உன் சாப்பாட நான் சாப்பிடுறேன் ஆனா நான் வேலை செய்றேன்ல என்ன வேலை செய்ற சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேபிளை க்ளீன் பண்றேன் ஆ டேபிள்ல சாப்பிட்டா டேபிளை க்ளீன் பண்ணி தான் ஆகணும் சரி உன்னோட கிச்சனை க்ளீன் பண்றேன் உன்னோட ரூம் உன்னோட வீடு உன்னோட கார்டன் நீ என்ன சொல்றியோ அதை க்ளீன் பண்றேன் இங்க பாரு இதெல்லாம் நீ செய்யணும்ங்கற அவசியமே இல்ல ரித்திக் நீ ஊ மேல கவனத்தை செலுத்து உன் லைஃப் பத்தி யோசி வீட்டுக்கு போ வீட்டை பாத்துக்கோ உன்னோட லைஃபை உன் ட்ராக்ல கொண்டு வா ப்ளீஸ் உன் வேலையை நீ பாரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுச்சுனா லைஃபே ஸ்பாயில் ஆயிடாது ஆ நீ சொல்றது சரிதான் இப்படி எல்லாம் செய்யணும்ன்றது என்னோட ஆசை கிடையாது எனக்கும் ஆசை தான் உன் வீட்டு கதவை கூட திறக்கிறேன் ஓகேவா தேங்க்ஸ் ஏய் நில்லு ஹாய் வெரோனிகா இவர் இங்க தான் இருக்காரா சரி நீ வா உள்ள வா கம் நான் லைஃப்ல பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன் திஷா அப்புறம் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்கோ ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம் இவனை விட்டு விலகியே இரு ஏன்னா என்னைக்காவது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவனோட லைஃப்ல இருந்தே அவன் உன்னை தூக்கி வீசிடுவான் அவன் உன்னை கை விட்டுடுவான் Veronica, we are just friends. Veronica. Thanks. உனக்கு தெரியும்ல எனக்கு பைக்ல இவ்ளோ கிரேஸ் இருக்குன்னு. I just love bike ride. So, அடுத்த தடவை நீயா வந்து என்ன கூப்பிடுவியா இல்ல நான் வந்து உன்கிட்ட சொல்லணுமா? பிரியங்கா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. I mean, நாம இங்க வேலை செய்றோம். ஆனா நாம இங்க மீட் பண்ணா ஓ ரிஷி, உனக்கு தெரியுமா? உன்னோட இந்த ப்ரொடக்டிவ் நேச்சர் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒரு பொண்ணு நீ வந்து என்ன இப்படி டிராப் பண்றது யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க உன்னோட யோசனை கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் ஆனாலும் டோன்ட் வரி ஐ வில் மேனேஜ் அப்புறம் நீயும் மேனேஜ் பண்ணிட்டு தானே இருக்க நீ வந்ததும் உனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் நீ யார் கூட எல்லாம் இருக்கியோ உன் கூட யாராவது இருப்பாங்கல்ல அதாவது நீ எப்பவும் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸோட தானே இருப்ப நீ போன்ல பேசும்போது நானும் கேட்டேன் அவ இங்க இருக்கிறவ தானே ஆமா நான் என் பாட்டி கூட பேசிட்டு இருந்தேன் அவங்க கூட தான் தங்கி இருக்கேன் இன்னைக்கு அவங்க கூட யாரோ சண்டை போட்டாங்களாம் யார் அது அதை விடு அது பெரிய கதை லுக் ரிஷி ஹாய் பிரியங்கா ஹாய் சார் ஹாய் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அது இவன் ரிஷி நம்ம ஆஃபீஸில் இவன் இன்டர்ன் அப்புறம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டும் கூட இவன் இவனோட ஸ்டடீஸில் ரொம்ப டாப் நீங்கள் எப்படி ராக் ஸ்டாரோ அதே மாதிரி இவன் அகாடமிக்கில் ஸ்டார் தட்ஸ் குட் தட்ஸ் வெரி வெரி குட் எக்ஸலண்ட் தேங்க்யூ சார் அப்புறம் மழை வரப்போது நீ பைக்கில் வந்திருக்க ஸோ நினைஞ்சிருவ ஐ திங்க் யூ ஷுட் கோ ஹோம் ஓகே சார் குட் நைட் சார் குட் நைட் இவனை எவ்வளவு நாள தெரியும் எனக்கு தெரியாது
அது வந்து அவன் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான். அதனால நானும் அவனை கொஞ்சம் பாராட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் கம்பெனி ஓனரோட ரிலேஷன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது யாரும் தான் விரும்ப மாட்டாங்க. விடு, நான் வேற ஏதோ நினச்சிட்டேன். இவன் கிட்ட பேசும்போது நீ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த, ஸோ இவனை உனக்கு பிடிக்கும் நினச்சேன். ஐ லைக் ஹிம் பட் அஸ் அ ஃப்ரெண்ட், நத்திங் சீரியஸ். ஓகே, நீ சீரியஸ் இல்லை, ஒருவேளை அவன் சீரியஸாக இருக்கலாம். அது மட்டும் உண்மைனா நான் அந்த பையனோட பேக்ரவுண்டை செக் பண்ணணும்.